சகோதரர் எஸ்ஜி சூர்யா அவர்கள் மீது திமுகவுடைய காவல்துறை தொடர்ந்து பொய் வழக்கு போடுவதும் அவரை கைது செய்ய துடிப்பதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே வேளையில் அவர் ஒரு வழக்கிலிருந்து வந்தால் மீண்டும் இன்னொரு வழக்கு போட்டு அதிலும் கைது செய்வதற்கு திரு எஸ்ஜி சூர்யா அவர்களை காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறது. சரி, அவங்க வழக்கு போட்டால் நாம் அதை சந்திக்கிறோம், அது சட்ட ரீதியாக நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது, அதை நம்ம சந்திக்கலாம். ஆனால் எவ்வளோ கேடுகட்ட ஒரு காட்டுமிராண்டித்தனத்தை இன்றைக்கு திமுகவுடைய இந்த காவல்துறை செய்கிறது என்றால், அவர் இருக்கிறாரா என்று மதுரையில் பார்ப்பதற்கு சேலத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திரு விக்னேஷ்குமார் அவர்கள் அந்த ஹோட்டலுக்கு போகும் பொழுது அவர் அந்த இடத்துல இல்லை. சரி, இல்லையேன்னு அவர் திரும்பி வராரு. வந்த நேரத்தில் கடலூர்லேருந்து வந்த காவல்துறையில் ஒரு 5-6 காவல்துறையில் உள்ள அதிகாரிகள் காட்டுமிராண்டித்தனமாக அவரை வந்து வாகனத்திலே வைத்து கடுமையாக தாக்கி, அந்த தாக்குதலில் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கினுடைய முதல் அட்டாக் வந்திருக்கு. இப்போ எவ்வளோ பெரிய வெறித்தனமாக இன்றைக்கு தமிழக காவல்துறை இருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திமுகவுடைய ஆட்சினா பொதுவாக அவர்கள் ரவுடித்தனம் பண்ணுவாங்க, அராஜகம் பண்ணுவாங்க, அடுத்தவ சொத்தை அபகரிப்பாங்கன்ற நிலையை தாண்டி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி திமுகவுடைய ஊழலை, அக்கிரமத்தை, அநியாயத்தை அமைச்சர்கள் செய்யக்கூடிய அடாவடியை எடுத்து சொல்லும் பொழுது அதை சகித்து கொள்ள முடியாமல் எங்களுடைய கட்சியின் தொண்டர்களை தாக்குவதும் அவர்கள் இதயத்தில் பிரச்சனை வரக்கூடிய அளவிற்கு வெறித்தனமாக இன்றைக்கி காவல்துறை நடக்குதுன்னா இதைவிட ஒரு மோசமான சூழலை தமிழக முதல்வர் தமிழகத்தில் உருவாக்க முடியாது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறத சீர்படுத்த தகுதியற்ற ஒரு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மீது காவல்துறையை வைத்து அவருடைய வெறித்தனத்தை, அவருடைய அராஜகத்தை காட்டினால் நிச்சயமாக அவர் பாணியிலேயே சொல்லணும்னா இந்த நிலை மாறும், இந்த காட்சி மாறும். அப்பொழுது யாரெல்லாம் இந்த காவல்துறையில் இப்படி வெறித்தனமாக நடந்து கொண்டு எங்களுடைய நிர்வாகிகளை தாக்கினார்களோ அவர்களுடைய பெயரோடு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கும். இது போன்ற கோழைத்தனமான வேலைகளை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்வதன் மூலமாக காவல்துறைக்கும் நற்பெயருக்கு கேடு விளைவிக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியை மிரட்டி பணிய வைக்கலாம் என்று நினைக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை முறை தாக்கினாலும் மீண்டும் நாங்கள் வருவோம். உங்களுடைய கைது, உங்களுடைய பொய் வழக்கு, உங்கள் காவல்துறையுடைய அடக்குமுறையை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எரியும் வரை உறுதியோடு நாங்கள் செயல்படுவோம். தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக 2024 மிகப்பெரிய பதிலடியை திமுகவிற்கு அளிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம். சகோதரர் எஸ்ஜி சூர்யா அவர்கள் மீது திமுகவுடைய காவல்துறை தொடர்ந்து பொய் வழக்கு போடுவதும் அவரை கைது செய்ய துடிப்பதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே வேளையில் அவர் ஒரு வழக்கிலிருந்து வந்தால் மீண்டும் இன்னொரு வழக்கு போட்டு அதிலும் கைது செய்வதற்கு திரு எஸ்ஜி சூர்யா அவர்களை காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறது. சரி, அவங்க வழக்கு போட்டால் நாம் அதை சந்திக்கிறோம், அது சட்ட ரீதியாக நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது, அதை நம்ம சந்திக்கலாம். ஆனால் எவ்வளோ கேடுகட்ட ஒரு காட்டுமிராண்டித்தனத்தை இன்றைக்கு திமுகவுடைய இந்த காவல்துறை செய்கிறது என்றால், அவர் இருக்கிறாரா என்று மதுரையில் பார்ப்பதற்கு சேலத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திரு விக்னேஷ்குமார் அவர்கள் அந்த ஹோட்டலுக்கு போகும் பொழுது அவர் அந்த இடத்துல இல்லை. சரி, இல்லையேன்னு அவர் திரும்பி வராரு. வந்த நேரத்தில் கடலூர்லேருந்து வந்த காவல்துறையில் ஒரு 5-6 காவல்துறையில் உள்ள அதிகாரிகள் காட்டுமிராண்டித்தனமாக அவரை வந்து வாகனத்திலே வைத்து கடுமையாக தாக்கி, அந்த தாக்குதலில் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கினுடைய முதல் அட்டாக் வந்திருக்கு. இப்போ எவ்வளோ பெரிய வெறித்தனமாக இன்றைக்கு தமிழக காவல்துறை இருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திமுகவுடைய ஆட்சினா பொதுவாக அவர்கள் ரவுடித்தனம் பண்ணுவாங்க, அராஜகம் பண்ணுவாங்க, அடுத்தவ சொத்தை அபகரிப்பாங்கன்ற நிலையை தாண்டி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி திமுகவுடைய ஊழலை, அக்கிரமத்தை, அநியாயத்தை அமைச்சர்கள் செய்யக்கூடிய அடாவடியை எடுத்து சொல்லும் பொழுது அதை சகித்து கொள்ள முடியாமல் எங்களுடைய கட்சியின் தொண்டர்களை தாக்குவதும் அவர்கள் இதயத்தில் பிரச்சனை வரக்கூடிய அளவிற்கு வெறித்தனமாக இன்றைக்கி காவல்துறை நடக்குதுன்னா இதைவிட ஒரு மோசமான சூழலை தமிழக முதல்வர் தமிழகத்தில் உருவாக்க முடியாது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறத சீர்படுத்த தகுதியற்ற ஒரு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மீது காவல்துறையை வைத்து அவருடைய வெறித்தனத்தை, அவருடைய அராஜகத்தை காட்டினால் நிச்சயமாக அவர் பாணியிலேயே சொல்லணும்னா இந்த நிலை மாறும், இந்த காட்சி மாறும். அப்பொழுது யாரெல்லாம் இந்த காவல்துறையில் இப்படி வெறித்தனமாக நடந்து கொண்டு எங்களுடைய நிர்வாகிகளை தாக்கினார்களோ
அவர்களுடைய பெயரோடு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கும். இது போன்ற கோழைத்தனமான வேலைகளை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்வதன் மூலமாக காவல்துறைக்கும் நற்பெயருக்கு கேடு விளைவிக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சியை மிரட்டி பணிய வைக்கலாம் என்று நினைக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை முறை தாக்கினாலும் மீண்டும் நாங்கள் வருவோம். உங்களுடைய கைது, உங்களுடைய பொய் வழக்கு, உங்கள் காவல்துறையுடைய அடக்குமுறையை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எரியும் வரை உறுதியோடு நாங்கள் செயல்படுவோம். தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக 2024 மிகப்பெரிய பதிலடியை திமுகவிற்கு அளிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.